பேர்ல அந்த சுகுமார் சீரி நம்ம வச்சுட்டு கொஞ்ச நாள் அந்த அரசுல போய் உட்கார்ந்து அப்படியே இருக்கும். இருக்கு பத்தாயிரம் கிட்ட வரும் போலே. யார் கூட்டாங்கன்னால தெரியல, யாருதோ தெரியல. சஸ்பென்ஸ் பண்ண சஸ்பென்ஸா இருக்கு. அங்க வேற சுகுமார் யாரோ பொம்மை கொடுக்குறாங்க, இங்க வேற யாரோ டேப்லாம் வச்சிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மாந்திரிகம் இது பண்ணிட்டாங்களா இந்த வீட்டுக்கு? அந்த ஜோசியர் நம்பி வீட்டுக்கு வந்தோம், 10 நாளுக்கு மேல ஆகுது. அந்த ஜோசியர் எங்க அப்பா அம்மா கிடைச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. அப்பா அம்மா தவிர எல்லாமே கிடைக்குது. என்ன பண்ணலாம்? இந்த டேபெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் தொட்டு கண்ணில் கூட பார்த்ததில்லை. இப்போதான் முதல் தடவை தொட்டெல்லாம் பார்க்கறேன். இங்க யார் யாரோ மூஞ்சில என்னென்னமோ இருக்கு. என்னமோ யாருன்னே தெரியல. அந்த சுகுமார், அந்த சுகுமார் வேற என் கண்ணையும் பட மாட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொம்மையை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இது கொடுக்குறாங்க. என்ன ஆப்போதோ தெரியலையே. நம்ம மோதிரம் வேற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சு போய் இப்போதான் கிடைச்சிது. இன்னும் இது கண்டத்துக்கு மேலே கண்டமாக இருக்கு. யாருன்னே தெரியல. கண்டமா இல்லை நல்லதான்னு யாருக்கு தெரியும்? இன்னமும் இருக்கு, இதில் ஏதோ மெசேஜ் மாதிரி இருக்கு. அன்புள்ள வர்ஷாவுக்கு. என் பேர் எப்படி அந்த சுகுமாருக்கு தெரியும்? படிக்கலாம். அன்புள்ள வர்ஷாவுக்கு, நான் என் பெயர் எஸ் சுகுமார். நான் உன்னுடைய தூரத்து உடனடியாக நீ வைத்துள்ள அந்த மஞ்சள் கலர் பொம்மையை பார்க்கவும். அதில் நான் ஒரு கடிதம் வைத்துள்ளேன், அதை எடுத்து படிக்கவும். என்னது அந்த மஞ்சள் கலர் பொம்மைக்குள்ள கடிதமா? சரி, இந்த டேப் எங்க வைக்கிறது? எனக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஏய், இடத்துல வச்சிருக்கேன். அத நீ எங்கன்னு கண்டுபிடிச்சு அதுபடி பண்ணினா உங்க அம்மா அப்பாவை நீ பாத்துடலாம். இடம் உங்களோட வீட்டு பக்கத்துல அந்த செவரி கிட்ட இருக்கிற மேட்டுக்கு அடியில் இருக்கு. நம்ம மேட்டு நம்ம செவரு, அவனுக்கு எப்படி தெரியும்? மேட்டு இருக்கு, 3 மாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மேட்ல பார்க்கலாம்.
come on, come on, freak it out. Thank you.